அடா பசங்களா நம்ம ஊர் சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிங்கல்ல உங்களுக்கு விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குற மாதிரிங்க ஹாய் பாட்டி என்ன பாட்டி விளையாட்றதுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் பொம்மையை வச்சு விளையாடிகிட்டு இருக்கிறதே தான் உங்களுக்கு வேலையா போச்சு இது ஏதோ படிக்கிற புஸ்தகமாமா இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகுதில்ல இதில் எடுத்து நாலு வாரத்தை படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்கள் எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குது நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் டே சிண்டு என்னடா இது உங்க பாட்டிய பொம்மை வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ படிக்கிறக்கு புக் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்றாங்க டேய் ராகுல் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு எங்கேயாவது சந்தையில புக் எல்லாம் கிடைக்குமா இது கண்டிப்பா ஏதாவது விளையாடுறதா தான் இருக்கும் எங்க பாட்டி கிட்ட அந்த கடைக்கார அப்படி சொல்லி கொடுத்துருப்பாண்டா அப்படி சொன்னாதான் எங்க பாட்டி வாங்குவாங்க ஓ அப்படின்னு சொல்றியா அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சு நல்ல டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நீ சொன்னது கரெக்டு தான்டா நல்ல பொம்மை படமா போட்டிருக்காங்க சீக்கிரம் ஓபன் பண்ணு ஹை இது என்னடா இது வுட்டினஸ்னு போட்டுருக்கு பாக்குறக்கே சூப்பரா இருக்கு சிண்டு சிண்டு இந்த வுடன் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்கல சிண்டு அதை வச்சே இந்த புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம நிறைய ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணலாம் சிண்டு இங்கே எங்கிட்ட கூட சிண்டு நான் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாரு இப்போ இந்த வுடன் பிளாக்ஸ் இப்படி வச்சு பண்ணணும்னா ஒரு மனுஷன் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பண்ணலாம் தெரியுமா அட ஆமா ஏ ரோஜா இப்ப தானே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் உனக்கு மட்டும் எப்படிப்பா இந்த மாதிரி எல்லாம் தெரியுது நீ சொன்னது கரெக்டா இப்போ நான் அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு மனுஷ படுத்துட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்கேன் பாருங்க டேய் சிண்டோ நீ பண்ணியிருக்கிறத பார்த்தா படுத்துட்டு இருக்க மாதிரியே தெளிவா தெரியல எங்கிட்ட கூடுறா எப்ப பார்த்தாலும் நீயே பண்ணணும்னு நினைக்காத இப்போ நான் ஒன்னு சூப்பரா பண்றேன் பாரு எது பண்ணலாம் அடுத்த பேஜ் திருப்பி பார்க்கலாம் அட இந்த பக்கம் பாத்தியா ஒரு நாய்க்குட்டி மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கடா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம் ஏ ராகுல் என்ன ராகுல் உனக்கு தெரியலன்னா எங்ககிட்டேயாவது கொடு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ப்ளாக் இருக்கு இல்லையா சாரி இது ட்ரையாங்கிள் இல்லை டைமண்ட் ரெண்டு டைமண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிளை வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு மனுஷன் கை நீட்டி நிற்கி நின்றுட்ருக்க மாதிரியான ஒரு ஷேப் பண்ண போகிறேன் ஓகேவா எப்படி சூப்பரா வந்துருக்குன்னு பாருங்க ஏ மீனோ இப்போ ரெண்டு க்ரீன் ஒரு ரெட்டு வச்சுட்டோம் அந்த ரெட்டுக்கு கீழே எல்லோ எல்லோக்கு கீழே ப்ளூ வெய் மீனா அதுக்கப்புறம் கீழே ஒரு பிங்க் அந்த பக்கம் முடியிற ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு பிளாக் சாரி பிளாக்கு பதிலா பர்பிள் ஐயோ பர்பிள் கீழே வெய் ப்ளூக்கு கீழே பர்பிள் வெய் அதுக்கப்புறம் அந்த கார்னர்ல பிளாக் வெய் வா சூப்பரா வந்துருச்சு அது பிளாக் இல்ல சிண்டு டார்க் பர்பிள் இப்ப பாத்தீங்களா நான் பண்ணிக்கிறது அப்படியே ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்க மாதிரி இல்ல கை நீட்டிட்டு சூப்பரா பண்ணிருக்கற மீனா கீழ இருந்து பார்த்தா கூட அவ்வளவா நல்லா தெரியல மேல இருந்து பார்த்தா அச்சு அசல் ஒரு மனுஷன் கை நீட்டி நின்னுட்டு இருக்க மாதிரி சூப்பரா தெரியுது சிண்டு இதில் மனுஷன் மாதிரி நாய் மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வச்சு ஒரு வீடே கட்டலாம்னு தெரியுமா இருங்க இப்போ இந்த பிளாக்கெல்லாம் வச்சு நான் அப்படியே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இது எல்லா பிளாக்கையும் ஜாயின் பண்ண ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சின்னு பார்த்தீங்களா இதுக்கு மேலே இப்படி வீட்டுடைய இது மாதிரி வச்சோம்னா கரெக்டாக வீட்டோட ஓடு மாதிரி வந்துருச்சு இது பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக ஒரு வீடு மாதிரி இல்லை ரோஜா இது எந்த வீடு மாதிரி சும்மா சும்மா இருக்காத ராகுல் இருடா அப்படியே சூப்பரான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு ரோஜா நல்லா இருக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா நேத்து சந்தை போட்டிருந்தாங்க அதுல பாட்டி மட்டும் போய் வாங்கிட்டு வரல பாட்டிக்கு தெரியாமயே பாட்டிக்கு பின்னாடியே போய் நம்ம எல்லாத்துக்கும் நான் சூப்பரா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கல மிக்கி மோஸ் டிசைன் போட்டது ஸ்பைடர்மேன் மேன் டிசைன் போட்டது அடுத்தது வந்து இது ஏதோ பிரின்சஸ் டிசைன் போட்டது யூனிகார்ன் டிசைன் போட்டது கடைசியா மினியன் டிசைன் போட்டது டே டே சிண்டோ போன தடவை மாதிரி இந்த டைமே என்ன ஏமாத்திரலான்னு நினைச்சிடாத கண்டிப்பா இந்த டைம் ஸ்பைடர்மேன் டிசைன் எனக்கு தான் நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டா இப்பவே சொல்லிட்டேன் டேய் ராகுல் நான் ஏற்கனவே எனக்கு வாங்கினத தனியா ஸ்பெஷலா வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் இது அஞ்சுமே உங்க அஞ்சு பேத்துக்கு தாண்டா நீங்களே உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அண்ணா அப்படினா நாங்க கூட எடுத்துக்கலாமா அண்ணா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ராகுல் தவிர இது நாலு பேருமே गर्ल्स தானா நீங்களே உங்களுக்கு எது வேணுமோ சீக்கிரமா எடுத்துக்கோங்க சிண்டு அண்ணா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் பிங்க் தானா அதனால இந்த யூனிகார்ன் டிசைன் போட்டது நான் எடுத்துக்கறேன்னா ரோஜா பூஜா மீனா உங்களுக்கு ஓகே தானா ஓகே சோட்டு பாப்பா எனக்கு இந்த மிக்கி மவுஸ் போட்ட ப்ளூ கலர் டிசைன் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் சிண்டு ஏ ரோஜா பூஜா என்னாச்சு நீங்க ரெண்டு பேர் கோச்சிட்டீங்களா இருக்குறது நீ ரெண்டே ரெண்டு தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க சிண்டு சிண்டு எனக்கு பிரின்சஸ் டிசைன் போட்டது நிறைய இருக்கு சிண்டு அதனால இந்த டைம் இந்த மினியன் டிசைன் போட்ட yellow கலர் நான் எடுத்துக்கறேன் அப்படினா ரோஜாக்கு இந்த பிரின்சஸ் டிசைன் போட்டது தான் என்ன ரோஜா உனக்கு ஓகே தானா நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்பைடர்மேனை ஓபன் பண்ண போறேன்ப்பா எப்பவுமே நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணிட்டு என கடைசியா தான் ஓபன் பண்ணி விடுறீங்க ஏண்டா அதான் உனக்கு பிடிச்ச ஸ்பைடர் மேன் எடுத்துட்டல்ல யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா என்ன சரி சரி நீ தான் கேட்டுட்டியே அதனால நீயே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாரு உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு என்னடா சிண்டோ வெளியில இருந்து மேலோட்டமா பாக்கறதுக்கு ஏதோ பவுச் தெரியற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு ஆனா சரியா புரியலையேடா அது என்னடா அது பவுச்சா இல்ல வாலட்டா நீ ஓபன் பண்ணிட்டு தானே இருக்க நைஃபை வச்சு கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணி நீயே உள்ள என்னென்ன இருக்குன்னு மத்தவங்க கிட்டயும் சொல்லிடு எனக்கு ஒரு டவுட்டுடா இந்த டிசைன் மாதிரியே மற்ற டிசைன்லேயும் உள்ள திங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படியெல்லாம் இல்லைடா ஒவ்வொன்றில் சில திங்ஸ் மாறி இருக்கும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஹை நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா ஒரு சூப்பரான கிளாஸியான ஸ்பைடர்மேன் வாட்ச் இருக்குது சூப்பராக இருக்குது டைம் கூட கரெக்டாக காமிக்குது பாரு நாலு ஐம்பத்தி ஆறுன்னு எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குடா ஓ இது வந்து வாலெட் மாதிரி ஓ பவுச் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாமா சூப்பர் சூப்பர் இதுக்குள்ளே நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போட்டு போயிடுவேன் ஆனால் மிஸ் இந்த மாதிரி வாலெட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி இது ஒன்றும் வாலெட் இல்லை இந்த மாதிரி பென் பென்சில் எல்லாம் வச்சுக்கிற பவுச்சு தான் சொல்லிக்குவேன் ரெண்டு ஸ்பைடர் மேன் பென்சில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பைடர் மேன் எரேசர் இருக்குது ஒரு ஷார்ப்னர் இருக்குது இது என்னது இது பார்க்குறக்கு ஏதோ ஷூ மாதிரி இருக்குது ராகுல் அது ஷூ இல்ல ராகுல் கிரிப்பு கிடைக்கிறக்காக கொடுத்துருப்பாங்க சில பேர்த்தால கையில இப்படி புடிச்சிட்டு எழுத முடியாது இல்லையா இந்த மாதிரி இந்த பிஷ் டிசைன் போட்டதை புடிச்சிட்டு எழுதும் போது நல்லா கிரிப்பு கிடைக்கும் தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் டாச்சின்டு எப்பவுமே ஸ்பைடர் மேன நீ எடுத்துக்குவே இந்த டைம் என்னமோ தெரியல அதிசயமா எனக்கு கொடுத்துருக்க ஆமா உனக்கு ஏதோ ஸ்பெஷலா வச்சிருக்கேன்னு சொன்னி அதை போய் எடுத்துட்டு வாடா எதுக்குடா ராகுல் இப்போ நீ அதை கேட்டுட்டு இருக்க நான் அல்லாத கடைசியா எடுத்துட்டு வர்றேன் நீங்க முதல்ல மத்த திங்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க உன்னோடது எடுத்து ஒரு ஓரமா வெய் சிண்டு சிண்டு அடுத்ததே மினியன் டிசைன் போட்டத நான் ஓபன் பண்ணி பாத்துக்கற சிண்டு அதுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு ஏ பூஜா இந்த சிண்டு பைய நம்ம எல்லாரத்தி நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான உங்களுக்கு புரியலையா நம்ம எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தத மட்டும் நம்ம கிட்ட காமிச்சிட்டான் அவனுக்கு வாங்கிட்டு வந்தத மட்டும் உள்ள ஸ்பெஷலா ஒளிச்சு வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்படினா அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலா புதுசா வித்தியாசமா வாங்கிட்டு வந்திருக்கான் அர்த்தம் ஏ சிண்டு உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க ராகுல் சொல்றது உண்மையா சிண்டு உண்மையாவே உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கியா ஏ மீனா வெயிட் பண்ணு மீனா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தறலாம் ஹாய் ராகுலுக்கு கொடுத்திருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு மினியன் டிசைன் போட்ட வாட்ச் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரிஸ்ட் வாட்ச் இது சூப்பரா இருக்கு ராகுலோட மாதிரியே ரெண்டு மினியன் பென்சில் இருக்கு அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு அந்த கிரிப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிரிப் போட்டு எழுதும் போது நல்ல ஈஸியா எழுதலாம் தெரியுமா கை வலிக்கவே வலிக்காது ஸ்லிப்பும் ஆகாது ஏ பூஜா அங்க எரேசர் ஷார்பனர் பக்கத்துல அந்த உனக்கு உனக்கும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுதான் அது வந்து ஆக்சுவலி டால்பின் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள அந்த பென்சில் எடுத்து மாட்டி கையை பிடிச்சி எழுதுனா கையில இருந்து பென்சில் வலிக்கிட்டு போகவே போகாது அது மட்டும் இல்ல ரொம்ப நேரம் எழுதுனா கூட கை வலிக்கவே வலிக்காது இது எல்லா திங்ஸையும் இப்ப நீ எடுத்து இந்த பவுச்சுக்குள்ள வச்சுக்கலாம் டே சிண்டு நானும் பூஜாவும் எங்க பவுச்ச ஓபன் பண்ணிட்டோம்ல நீ போய் சீக்கிரமா உன்னோட ஸ்பெஷல் பவுச்ச எடுத்துட்டு வாடா பாத்துக்கலாம் ஏ ராகுல் வெயிட் பண்ணு ராகுல் மீனா நீ ஃபர்ஸ்ட் என்னோட மிக்கி மவுஸ ஓபன் பண்ணு மீனா அதுக்கு அப்புறம் நான் என்னோட யூனிகார்ன ஓபன் பண்றேன் நம்ம எல்லாரும் ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேணா சிண்டு அண்ணா அவங்களோட ஸ்பெஷல் பவுச்ச எடுத்துட்டு வரட்டும் ஏ மீனா சோட்டு பாப்பா அவதான் இத உலறிக்கிட்டு இருக்கானா நீங்களும் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த பவுச்ச அவங்க எல்லாத்துக்கும் நான் நாளை காமிக்கிறேன் பா சிண்டு எனக்கும் இந்த ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப நீட்டா இருக்கல்ல இந்த கவர் கூட நான் தொலைக்காம பத்திரமா வச்சுக்குவேன் மணி என்னது இது மாறி மாறி காமிச்சிட்டு இருக்கேன் பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க மாதிரி எனக்கும் ஒரு மிக்கி மவுஸ் டிசைன் போட்ட பென்சில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான வாலெட் பிளஸ் பவுச் கொடுத்துருக்காங்க இந்த பவுச் கூட நான் எல்லா திங்ஸையும் வச்சுக்குவேன் ஒரு எரேசர் ஒரு ஷார்ப்னர் அதுக்கப்புறம் ஒரு கிரிப்பு கூட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சிண்டு தேங்க்யூ ஸோ மச் சிண்டு சின்ண்டு அண்ணா அடுத்தது யூனிகார்ன் டிசைன் போட்டதை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு இந்த யூனிகார்ன் டிசைன் போட்டது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்க தெரியுமா மற்ற எல்லாத்தோட டிசைனை விட இது ரொம்ப க்யூட்டாக இருக்குண்ணா கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது இதை தான் இந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் ஏ சோட்டோ இந்த மாதிரி கலர் கலராக பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது நீயும் உங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனீங்க மேம் வாங்கி வச்சுக்குவாங்க ஜாக்கிரதையாக இரு நார்மல் ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு போகிறது தான் உனக்கு சேஃப்டி அதெல்லாம் இல்லை ராகுல் அண்ணா எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஹை இந்த பவுச் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஸ்மைல்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க யூனிகார் டிசைன் போட்ட மாதிரி இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது டைம் கரெக்டாக தான் செட் ஆகிருக்க மாதிரி இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு யூனிகார்ன் டிசைன் போட்ட மாதிரி பென்சில் கொடுத்துருக்காங்க ஒரு எரேசர் ஒரு ஷார்ப்னர் அதுக்கப்புறம் ஒரு பென்சில் கிரிப் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ரோஜா உன்னோட பிரின்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிண்டுவை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கப்பா எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராகுல் நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளோ சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான் சின்ட்டு அவனுக்குன்னு ஏதோ ஸ்பெஷலாக வாங்கி வச்சிருக்கான் அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம் சின்ட்டு உனக்கு எப்போ காமிக்கணும்னு தோணுதோ அப்போ காமி எனக்கு இந்த கிஃப்ட் உண்மையாகவே பார்த்த உடனேவே ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா ரொம்ப கியூட்டாக இருக்கு சின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா நல்ல வேலை நீயாவது எனக்கு புரிஞ்சுக்கிட்டே இங்கே பார்த்தியா உன்னோட பிரின்சஸில் கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரியே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க வாட்சு பென்சில் எரேசர் ஷேர் ஷார்ப்னர்னு ஒரே மாதிரி தான் ரோஜா கொடுத்துருக்காங்க ஆமா சிண்டோ இது எல்லாத்துலயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஆனா டிசைன் மட்டும் தான் வேற எனக்கு இதல போட்டுக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இந்த மத்தவங்க சொன்ன மாதிரி இத நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன் அது வரைக்கும் இத பத்திரமா வெச்சுக்குவேன் சிண்டோ ஹலோ फ्रेंड्स வீடியோ மேலே தெரி ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ்ங்கற லிங்கை கிளிக் பண்ணீங்கனா வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ப்ராடக்ட்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டम्स எல்லாத்தையும் டாக் பண்ணிருக்கோம் அத எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் थैंक यू सो मच பை